ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எஸ்பிஎஸ் மொபைல் வாலஜாபேட். இன்றைக்கி நம்ம யூஎம்டி டாங்கலில் வந்த எம்டிகே டேப்பில் வந்திருக்கிற நியூ அப்டேட்ஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்காக நம்ம சப்போர்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். சப்போர்ட் ஆக்சஸ் 2.0. சப்போர்ட் ஆக்சஸ் 2.0 ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலர் இன்ஸ்டாலேஷன்ஸ்க்கு கீழே குட்டியாக நியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, புதுசாக அதில் அப்டேட் வந்திருக்கு, நம்ம இன்னும் இன்ஸ்டால் பண்ணாமல் நம்ம சிஸ்டத்தில் இன்ஸ்டால் பண்ணணும்னு அர்த்தம். அதை டபுள் கிளிக் பண்ணிக்கிறோம். பண்ணிட்ட உடனே கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா எம்டிகே ப்ரோ யூஎம்டி ப்ரோ அல்டிமேட் எம்டிகேன்னு போட்டு 0.1 ரேர் நியூன்னு போட்டிருக்கு. இப்போ இதில் நியூ அப்டேட் வந்திருக்கு. இதை நான் எப்படி இன்ஸ்டால் பண்ணுற சொல்கிறேன். இந்த மாதிரி டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இன்ஸ்டால் ஆகிடும். அதேமாதிரி பக்கத்துலேயே ஸ்டார்ட்னு இருக்கும். இந்த ஸ்டார்ட் இங்கே டிக் வச்சுட்டு ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஸ்டார்ட் ஆகிடும். ஸ்டார்ட் ஆனதுமே லொக்கேஷன் கிளிக் பண்ணி போகிறீங்க. நீங்கள் டவுன்லோட் பண்ணது பார்த்தீங்கன்னா இந்த இதில் யூஎம்டி வெர்ஷன் 2 யூஎம்டி ப்ரோ அல்டிமேட் எம்டிகே 0.1 இருக்குது. இதை நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிடுங்க. நான் எக்ஸ்ட்ராக்ட் ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்கேன், அதனால் நான் திரும்ப எக்ஸ்ட்ராக்ட் பண்ணல. இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டேப் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா அல்டிமேட் V2 யூஎம்டி ப்ரோ அல்டிமேட் எம்டிகே 0.1 இருக்குது. இதை நான் எக்ஸ்ட்ரா இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு எஸ், ஐ அக்செப்ட் டு த அக்ரிமெண்ட். நெக்ஸ்ட் டெஸ்க்டாப்பில் வேணுமா, ஷார்ட்கட் லான்ச்சரில் வேணுமா? ஆமாம், ஓகே, ரெண்டுத்தையும் போட்டு நான் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். இதில் என்னென்ன அப்டேட் நியூவாக கொடுத்துருக்காங்கிறத பார்க்கலாம். ஃபினிஷ் கொடுத்தா, ஃபினிஷ் கொடுத்தோன்னா அப்டேட் டிரைவர்ஸ்க்கு எது, என் டிரைவர்ஸே அப்டேட் பண்ணிடுறேன். இப்போ என்கிட்ட எந்த டிரைவர்ஸும் நான் எல்லாம் அப்டேட் ஆல்ரெடி பண்ணி வச்சதுனால எனக்கு டிரைவர் கேட்கல. உங்கள் சிஸ்டத்தில் டிரைவர்ஸ் கேட்கும், அதை நீங்கள் இன்ஸ்டால் ஒன்றுனா கிளிக் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் கேன்சல் கொடுத்துறேன். இதை இந்த ஸ்க்ரீனே நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்க்ரீனே நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா அல்டிமேட் மல்டி டூல், என் சிஸ்டத்தில் நிறைய டூல்ஸ் இருக்கிறதுனால ஐடென்டிஃபை பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். டூல்ஸில் வச்சுருப்பேன், டூல்ஸில் எம்டிகே டூல் எல்லாமே ஷார்ட்கட்டாக எடுத்து உள்ள வச்சேன். நிறைய டூல்ஸ் இருக்கிறனால ஐடென்டிஃபை பண்ண முடியலன்ட்டு எல்லா சாஃப்ட்வேர் டாங்கல்ஸோடைய எல்லா ஷார்ட்கட்டையும் எடுத்து நான் இது மாதிரி வச்சுருக்கேன். ப்ரோனியோ, டிசெட், ஜெகே, இஎம்டி, இசெட் எல்லாமே நான் இந்த ஷார்ட்கட் எடுத்து வச்சுருக்கேன். அந்த மாதிரி நீங்களும் யூஸ் பண்ணலாம், அப்படி எடுத்து வச்சுருக்கேன். இந்த செட்டப் பார்க்கறதுக்கு கொஞ்சம் புதுசாக டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் தான் இருக்குது, எந்த மாடல்ஸும் ஷோ ஆகலை. இதில் பிராண்ட் மாடல்ஸ் ரெண்டுமே கொடுத்துட்டு இருக்கான், ஆனால் எனக்கு எதுவுமே ஷோ ஆகலை. ப்ளஸ் ப்ரோ மோடு தனியாக நீங்கள் கனெக்ட் பண்ணுறதுக்கும் ப்ரீலோடர் மோடு கனெக்ட் பண்ணுறது தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. அதுமாதிரி டிஏபிஎல்லு அத்தை நீங்கள் ஃப்ளாஷில் ஃபைல் லோட் பண்ணுறதுக்கு, ஸ்கேட்டர் எஸ்சிஎன்னா ஸ்கேட்டரு, ஓஎஃப்பி ஃபைல் வந்து டேரெக்டாக நீங்களே லோட் பண்ணுற மாதிரி இல்லை ஆப்ஷன்ஸ் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. பக்கத்துலேயே சர்வீஸ்னு குட்டியாக இருக்குது பாருங்கள். இந்த பக்கத்துலேயே நீங்கள் சர்வீஸ் கிளிக் பண்ணுங்கள். சர்வீஸ் கிளிக் பண்ணிங்கன்னா மீட்டா ரீசெட், மீட்டாவில் என்னென்ன ரீசெட் பண்ணலாம், ஃபேக்ட்ரி ரீசெட், ஃபார்மட் இஎம்எம்சி, ஃபார்மட் எஃப்எஸ்னு, இதுமாதிரி ஃபார்மட் யூஎஃப்எஸ்னு, இதுமாதிரி தனித்தனியாக மூணு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த ஆப்ஷன்ஸ் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ணால் அந்த ஒர்க் நடந்துடும். அதுமாதிரி ஓப்போ ரீசெட் ஐடி, ரீசெட் எம்ஐ அக்கௌண்ட், எம்ஐ அக்கௌண்ட்டுக்கு தனியாக கொடுத்துருக்கான். ஹுவை ஐடி ரீசெட் மாதிரி தனியாக கொடுத்துருக்கான். எம்ஐ ரீலாக் ஃபிக்ஸ், அதுக்கும் தனியாக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது புதுசாக வந்திருக்கனால நம்ம யாரும் இன்னும் டெஸ்ட் பண்ணலை. அடுத்து நான் டெஸ்ட் பண்ணிவிட்டு நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு இன்னும் நான் ப்ரீஃபாக நான் சொல்லித்தரேன். அதேமாரி பூட்லோடர் அன்லாக், ரீலாக் பூட்லோடர், பர்மனெண்ட்லி அன்லாக்னு ஏதோ சம்திங் கொடுத்துருக்காங்க. இது மாதிரி இன்னும் நிறைய விஷயம் இருக்குது இதுக்குள்ளே. இன்னும் இதை நான் யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணலை. ஏன்னா இந்த அப்டேட் வந்து 2 நாள் தான் ஆச்சு. ஆர்பிஎம்பி ரீட் ரைட் ஃபார்மட்ஸ் அந்த ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. எம்டிகே ஐசியாக இருந்தால் நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், இஎம்எம்சியாக இருந்தால். அதேமாதிரி செக்யூரிட்டி ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா என்வி ராமு எல்லாமே பேக்கப் ஃபார்மட் ரீஸ்டோர் இது எல்லா ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க. ஐஎம்இக்கும் நிறைய டேப்ஸ் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி முன்ன நம்ம மாடல் செலக்ட் பண்ணி ஐசி செலக்ட் பண்ணும் எல்லாமே ஆட்டோவிலே கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி ஆட்டோ டிடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம கரெக்டான மாடல் செலக்ட் பண்ணலாம், மொபைல் டெட் ஆகிடும், அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்காது நம்மளுக்கு. ஆனால் நம்ம என்ன பண்ணலாம், டேரெக்டாகவே நம்ம கனெக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நம்ம அந்த மொபைல் கனெக்ட் ஆனதும் இதுக்கு இதுக்கு இருக்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளாஷ்க்கு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கேட்டர் ஃபைலாக இருந்தால் ஸ்கேட்டர் ஃபைல் லோட் பண்ணுங்க. ஓஎஃப்சி ஃபைல்னால் டேரெக்டாக ஓஎஃப்பின்னு நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு ஓஎஃப்பி ஃபைலில் லோட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம டேரெக்டாக ஃப்ளாஷ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. மேபி இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம ஒர்க் பண்ணியிருக்கும் போது நம்ம நிறைய மொபைல்ஸ் நம்ம ஃப்ளாஷ் பண்ணும்போது எம்டிகே டெட் ஆகும் நம்ம ஒரு பயத்தோடு இருந்திருப்போம். மேபி இந்த லேட்டஸ்ட்டாக வந்த டூல் நம்மளுக்கு அது சொல்யூஷன் நல்லா கொடுத்துருப்போம் நான் நம்புகிறேன்.
தேங்க்யூ ஃபார் த வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோஸ் நீங்கள் தான் நீங்கள் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்க, என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இது இன்னும் நிறைய டூல்ஸை பற்றியே நிறைய வீடியோஸ் வரருக்கு, டூல்ஸோட ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கேன் நான். எல்லாத்தையும் நான் ரிசர்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் டூல்ஸோட வீடியோஸ் நான் கண்டிப்பாக நான் போஸ்ட் பண்ணுறேன் ஒன் பை ஒன்னாக, சரியா? தேங்க்யூ ஃபார் த வாட்சிங் திஸ் வீடியோ.